ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு குட்டீஸ் டிவி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் இருந்து இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்தில் என்னென்ன குறள்கள் இருக்கின்றன என்பதை விரிவா பார்க்கலாம். வாங்க, குறள் 311. சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறக்கின்னா செய்யாமை மாசற்றார் கோல். குறள் விளக்கம்: சிறப்பை தருகின்ற பெரும் செல்வத்தை பெறுவதாக இருந்தாலும் பிறருக்கு துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாம். குறள் 312. கருதின்னா செய்தவர் கண்ணும் மறுதின்னா செய்யாமை மாசற்றார் கோல். குறள் விளக்கம்: ஒருவன் கருவு கொண்டு துன்பம் செய்த போதிலும் அவனுக்கு திரும்ப துன்பம் செய்யாதிருத்தலே மாசற்றவரின் கொள்கையாகும். குறள் 313. செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமன் தரும். குறள் விளக்கம்: தான் ஒன்றும் செய்யாதிருக்க தனக்கு தீங்கு செய்தவர்க்கும் துன்பமானவற்றை செய்தால் செய்த பிறகு தப்ப முடியாத துன்பத்தையே கொடுக்கும். குறள் 314. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்மையன் செய்துவிடல். குறள் விளக்கம்: இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நானும் படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும். குறள் 315. அறிவினான் ஆகுவ துந்தோ பிரிதின் நோய் தன்னோய் போற்றாக்கடை. குறள் விளக்கம்: மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயனுண்டோ? குறள் 316. இன்னா எனத்தா நுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். குறள் விளக்கம்: ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். குறள் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. குறள் விளக்கம்: எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்ப செயலை செய்யாதிருத்தலே நல்லது. குறள் 318. தன்னுயிர் கிண்ணாமை தானறிவான் என்கொளோ மண்ணுயிர் கிண்ணா செயல். குறள் விளக்கம்: தன் உயிர்க்கு துன்பமானவை இல்லை என்று உணர்ந்தவன் அத்துன்பத்தை மற்ற உயிர்க்கு செய்த என்ன காரணத்தாலோ. குறள் 319. பிறக்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். குறள் விளக்கம்: முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றை செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும். குறள் 320. நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். குறள் விளக்கம்: துன்பம் எல்லாம் துன்பம் செய்தவரையே சார்வன. ஆகையால் துன்பம் இல்லாமல் வாழ்தலை விரும்புகின்றவர் பிறர்க்கு துன்பம் செய்யார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு பயன்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட குட்டீஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.